ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு பொடி பார்க்க போகிறோம். இதுக்காக துவரம் பருப்பு ஒரு டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளர், உளுந்தம்பருப்பு 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு எடுத்துகிட்டு தேவைக்கேற்ப பெருங்காயத்தூளுங்க போட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், போட்டு ட்ரை ரோஸ்ட் தான். ஏன் கருவேப்பிலை போடுறேன்னா, கருவேப்பிலை வந்து கழுவி வச்சுருப்போம், கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுறேன். அந்த ஹீட்டில் இதாகன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டு வணக்கிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து பூண்டு, வரமிளகாய் இதையும் அதோட போட்டுருங்க. வரமிளகாய் வந்து எனக்கு இது காரத்துக்கு போதுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக கொட்டி வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பருப்பெல்லாம் இருக்க பாருங்கள், எல்லா பருப்பையும் ஒன்றாவே போட்டுக்கோங்க. மூணும், துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மூணையும் நல்லா கருகிறக்கூடாதுங்க, கலர் மாதிரி ஸ்மெல் வரும், அந்த மாதிரி நல்லா ஸ்மெல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம கடையிலலாம் நம்ம இட்லி பொடி சாப்பிடுவோம், சாரி இட்லி பொடி இல்லை பருப்பு பொடி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்துக்கு நம்ம டெய்லியும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து இப்போ அடுப்பு ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டு தான் பெருங்காயத்தூள் நான் போடுறேன். அந்த ஹீட்டில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டால் போதுங்க, அது ரெண்டு அந்த ஹீட்லேயே இதாகிடும். ஏன்னா நம்ம வந்து தூள் பெருங்காயம் தான் போடுறோம், கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் வறுக்கணும். நம்ம தூள் பெருங்காயம் போடுறதுனால லாஸ்ட்டாக போட்டுட்டு ஆற வச்சுருக்கோம் பாருங்கள். இதோடையே எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆறிடணுங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேன் காத்தில் போட்டுக்கோம், உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, இது எனக்கு கரெக்டாக தாங்க இருந்துச்சு. நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸி ஜார்லேயே, நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன்றனால நான் சின்ன மிக்ஸிலேயே போட்டுட்டேங்க. நல்லா ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காதுங்க, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேட்சாக கூட அரைச்சிக்கலாம், குறகுறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு தடவை கடிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு பருப்பு நமக்கு கிடைக்கும் பல்லில், நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லா ஆற விட்டு இது வந்து நல்லா ஓரளவு ரோஸ்ட் நல்லா ஆற விட்டு அரைங்க. அவ்வளோதான், ஆற விட்டு அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் உலர்த்திடுங்க. காய வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு மாதம் இல்லை, ரெண்டு மாதம் இல்லை, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க, வண்டு வராது, பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்காது, நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.